கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மூன்றாம் நாள் மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். I'm very happy in meeting all of you on the blessed convention of this day. இன்றைய சிந்தனைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். John's Gospel chapter 15 the first 2 verses, let us read for meditation this evening. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. நான் மெய்யான திராட்சை செடி என்று இயேசு சொன்னார். Jesus said, I am the true vine. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். And my father is the husbandman. என்னில் கனிகூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். Every branch that in me bears not fruit, he takes it away. ஐந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று இயேசு பேசுகிறார். In verse 5, Jesus spoke, I am the vine and you are the branches. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஒரு கொடியாக காணப்படுகிறான். Every man in this world is a branch. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு செடியாக அவர் காணப்படுகிறார். Lord Jesus Christ is the vine for him. எந்த ஒரு கொடியும் செடியில் நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்கவும் முடியாது, அது வளர்ச்சி அடையவும் முடியாது, அது காய்ந்து போகும். If any branch is not abiding the vine, it cannot bear fruit, it cannot grow, it will get dried. எந்த ஒரு தனிமனித வாழ்வும் இயேசு இல்லாமல் அது பிரகாசிக்க முடியாது. Any individual life of a human being without Jesus Christ cannot shine. ஆண்டவர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்விலே செழிக்க கனி கொடுக்க முடியாது. A man cannot be fertile and prosperous in his life without Lord. இன்றைக்கு மார்க்கங்களும் மதங்களும் அதிகரித்தபடியினால் உண்மையான அந்த செடி யார் என்று மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. As religions and denominations are increased today, people are not able to understand who is the true vine. தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டதான அந்த மகிமையின் சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்ளாதபடி அநேகருடைய மனக்கண்களை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். Satan has blinded the mental eyes of many people so that they are not able to understand the significance of the gospel, which is the image of God itself. இப்படிப்பட்ட கூட்டங்களை பார்க்கும் பொழுது ஏதோ மத மாற்றத்திற்காக அவர்கள் செய்கிறார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். When such meetings are arranged, the people think these meetings are arranged for the conversion of the people from one religion to another. அப்படி அல்ல. உலகத்திலே ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கை, இதற்கு பின்பு ஒரு நித்தியமான வாழ்க்கை உண்டு. அதற்கு ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தக்கூடிய கூட்டங்கள் தான் இந்த கூட்டங்கள். Beloved people, it is not so. In this world we live for a short period. Afterwards we have eternal life. These are the meetings making people ready for the eternal life. தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவனை விட்டு போய்விட்டான். அவனை திரும்ப இழுக்கக்கூடியதான கூட்டம் தான் இந்த கூட்டம். Man has been made by God and man has gone away from God in order to restore the past experiences. These meetings are arranged. ஒருவேளை நாம் மற்ற மதங்களை சார்ந்தவர்களாக காணப்படலாம். Perhaps we may be belonging to other religions. இல்லாவிட்டால் மற்ற மார்க்கங்களை சேர்ந்தவர்களாக நாம் காணப்படலாம். Or you may belong to other denominations. ஆனால் உண்மையான வெளிச்சம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். But it is essential we should understand what is the true light. ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை காணப்பட்டது. To a parents there was a beautiful child. நான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு முன்பாய்விக்கிறேன். I am narrating a true incident. ஒரு ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு அழகான ஒரு பிள்ளை. To a father and mother there was a nice child. அந்த பிள்ளையை அதிக கவனம் செலுத்தி அவர்கள் வளர்த்தார்கள். With much attention they brought up the child. எல்லாரும் அந்த குழந்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவ்வளவு அழகான ஒரு குழந்தையாக இருந்தது. All people were astonished at the child because it was so handsome. ஒரு நாள் அது பள்ளிக்கு போய் திரும்பி வரும் பொழுது அந்த பிள்ளையை காணாமல் போய்விட்டது. Once when it went to school and was returning, it was somehow missing. அவர்கள் அழுதார்கள். They wept.
தேடினார்கள். They searched. பல இடங்களில் அலைந்தார்கள். They wandered in many places. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தார்கள். They reported in the police station. சொந்தக்காரர்கள் எல்லார் இடத்திலும் போய் அவர்களை தேடி பார்த்தார்கள். They went to the relatives' house and searched. அந்த பிள்ளையை பற்றி எந்தவிதமான ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. They could not get any information about the child. அந்த பிள்ளை காணாமல் போனதுதான். The child missed forever. எத்தனையோ நாள் அவர்கள் சாப்பிடாமல் கடந்து பார்த்தார்கள். Without many days they did not take any food. ஆனால் எந்த முயற்சி எடுத்தும் தங்களை உபத்திரவப்படுத்தியும் அந்த பிள்ளை கிடக்கவே இல்லை. In spite of lot efforts and persecuting themselves they could not find out the child. எத்தனையோ மாதங்களுக்கு பின்பு திடீரென்று அவர்களுக்கு அறிமுகமான ஒரு மனிதன் வந்தான். After many months a man who was known to them came to meet them. உங்கள் பிள்ளை காணவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். I heard your child was missing. உங்கள் பிள்ளையை போலவே ஒரு பிள்ளையை நான் பார்த்தேன் என்று சொன்னார். I have seen a child which is similar to your child. ஆனால் அது உங்களுடைய பிள்ளையோ இல்லையோ தெரியாது. But I am not exactly knowing whether it is child or not. ஆனால் நான் ஒரு விஷயை பார்த்திருக்கிறேன், அது உங்கள் பிள்ளையாக இருக்கலாம். Once I saw a child, it may be your child. ஆனால் அதே நேரத்தில் In the meantime, அந்த பிள்ளைக்கு ரெண்டு கண்களும் இல்லை. The child doesn't have both eyes. அந்த பிள்ளையை நான் ஒரு இடத்துல பார்த்தேன், அது பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன்னு சொன்னான். I saw in a particular place that child, it was begging. தன் பிள்ளையை பார்த்தேன் என்று சொன்ன உடனே இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. ஆனால் பிள்ளை பிச்சை எடுக்கிறது, ரெண்டு கண்களும் இல்லை என்று சொன்ன உடனே அவர்கள் ரொம்ப துக்கப்பட்டு விட்டார். When he said that he found the child, they were very happy. But they when heard the child doesn't have both eyes and it was begging, they were very sad. அந்த வார்த்தையை பிள்ளையை பார்த்தேன் என்று சொன்ன பின்பு அவர்களால் இருக்க முடியவில்லை. அவர்கள் அந்த நபரோடு உடனே புறப்பட்டு விட்டார். After they heard the information about the child, they could not remain there. They started with that person. எவ்வளவோ அவர்கள் தூரம் பிரயாணப்பட்டு ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை அவர்கள் சந்தித்தார்கள். After a long journey, they went to a particular place. அங்கே ஒரு ரொம்ப பிஸியான ஒரு இடத்துல ஒரு குழந்தை காணப்பட்டது. There was a child in a very busy place. அந்த பிள்ளை பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தது. That child was begging. போகிற வருகிற ஜனங்கள் எல்லாம் அந்த பிள்ளையினுடைய அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ரெண்டு கண்களும் இல்லாததை கண்டு பரிதவித்தார்கள். Seeing the beauty of that child, the people who were going were very astonished and they were shocked that it was missing both eyes. அந்த பரிதவிப்பில் பணத்தை வாரி போட்டுக்கொண்டே இருந்தார்கள். They were giving a lot of money to the child. இவர்கள் போய் பார்த்த உடனே அந்த புருஷனுக்கும் மனைவிக்கும் அந்த பிள்ளை பார்த்தால் அப்படியே தன்னுடைய பிள்ளை போல இருக்கிறது, ஆனால் கண்கள் இல்லையே, என்ன செய்வது என்று அவர்கள் அங்கலாய்த்து போய் நின்றார்கள். When the mother and father went and saw, they were definite that the child was representing the child, but it doesn't have the eyes. அந்த தாய் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஓடி போய் அந்த பிள்ளையை அவள் தூக்கிவிட்டாள். Without unable to control herself, the mother went to lift up the child. அவள் அந்த குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தையினுடைய அங்க அடையாளங்களை அவள் மனதில் வைத்து அதை தேடி பார்த்தால் அந்த குழந்தைக்கு அந்த அடையாளங்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. She saw the identification marks in the body which she noticed at the time of birth and she recognized those identification marks. அந்த பெயரை சொல்லி அவளை அழைத்த பொழுது அந்த குழந்தைக்கு அவ்வளவு அதை ரெகக்னைஸ் பண்ண முடியவில்லை. When she called the child by name, the child couldn't recognize it. ஆனாலும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு உடனே சொன்னார்கள், நாங்கள் உன்னுடைய தாயும் தகப்பனும் வந்திருக்கிறோம் என்று அந்த பிள்ளையிடத்தில் அவர்கள் பேசினார். Carrying the child, they spoke, your father and mother have come to meet you. ஆம், அது அவர்கள் குழந்தைதான். Yes, it was the child. ஆனால் அந்த குழந்தை சொன்னது, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய தகப்பன், என்னுடைய டாடி சாயங்காலம் வந்து என்னை தூக்கிக்கிட்டு போக வருவார் சொன்னது. The child said, who is my father, who is my mother, my daddy will come in the evening and carry me away. என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவர்களே? Beloved, what happened really? அந்த பிள்ளையினுடைய அழகை கண்ட ஒரு கொடூரமான மனுஷன் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் ரெண்டு கண்களையும் பிடுங்கி பிச்சை எடுக்க வைத்து விட்டான். A cruel man who saw the beauty of the child, carried away the child, made both eyes blind and make the child to காலையில் கொண்டு வந்து வைப்பான், சாயங்காலம் அதை தூக்கி கொண்டு போய் விடுவான். He will keep the child in that place and in the evening he'll carry it. இதிலேயே பழக்கப்பட்டு போய் வளர்ந்த அந்த பிள்ளை இந்த உண்மையான தாய் தகப்பனை தாய் தகப்பன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய தகப்பன் சாயங்காலம் வருவான் என்று அது சொல்லிக் கொண்டிருந்தது. It was accustomed to that activity, therefore the child could not realize the true father and mother and said, my daddy will be coming in the evening. அவர்கள் சாயங்காலம் வரை பொறுத்திருந்து அதற்குள்ளே அவர்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்கள் காத்திருந்தார். They waited till the evening. Before that they made a report to the police station also. சாயங்காலம் அவன் வந்து பிள்ளையை தூக்கும் பொழுது அவனை பிடித்தார்கள். When the evening came and he came and took the child, they caught him. அப்பொழுதுதான் உண்மை தெரிந்தது, அவன் இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் கண்களை பிடுங்கி விட்டான்.
Then the fact was known, he took the child away and blinded the eyes. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை சத்துரு எடுத்து கொண்டு போய் அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி அவனைத்தான் தகப்பன் என்று சொல்லத்தக்கதாக விதத்திலே மனிதனை அவன் மாற்றிவிட்டான். God who had been made in the image of God, the devil came, carried him away, blinded his mental eyes and made his state so worse that he calls that devil as the father. உண்மையான ஒன்றான மெய் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் தகப்பன் என்று அவன் ஒத்துக்கொள்ள முடியாத அளவு அவனுடைய மனக்கண்கள் குருடாகி போய்விட்டது. His mental eyes are darkened so that he is not able to understand Lord Jesus Christ is the true God Father. இப்படி மனக்கண் குருடான ஜனங்களை மரண இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரும்படியாகவே இந்த கூட்டங்கள் வாயிலாக நாங்கள் ஜனங்களை சந்திக்கிறோம். We are meeting the people through these meetings in order to bring the people out of this experience, the people who are in the shadow of death because of this enslavery. தேவனை விட்டு வழி விலகி போனதான மனிதனை மறுபடியும் தேவனுடைய பக்கமாய் கொண்டு வந்து அவனுடைய மனக்கண்களை பிரகாசிக்க வைத்து அவனை தேவனுடைய சாயலாய் மாற்றக்கூடிய ஒரு மகிமையின் சுவிசேஷத்தை கர்த்தர் எங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். The Lord has entrusted in our hands a gospel of glory which is meeting the man who has gone away from the presence of God. He is brought again and restored. Original characters are given unto him. தேவனை விட்டு அவன் வழி விலகி போன பொழுது அவனுடைய மனக்கண் குருடானது. அவன் மரணத்துக்கு ஏதுவானவைகளை செய்யக்கூடியவனாய் மாறினான், துன்மார்க்கனாய் மாறினான், கீழ்ப்படியாமல் போனான். அவனை திரும்ப அழைக்கும்படியாகவே இந்த கூட்டங்கள். When he went away, drifted away from God, his mental eyes were darkened. He lost all the good experiences. In order to bring him back, these meetings are arranged. பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். The people in sin should receive repentance. மனம் திரும்பின ஜனங்கள் அவர்கள் மெய்யான நீதியாகிய ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். The people who are repenting should receive the true righteousness, that is water baptism. அந்நிய நாமத்தை இடைவிடாமல் ஸ்லோகம் போல சொல்லிக் கொண்டிருந்த மனிதன் இயேசுவின் நாமத்தை இடைவிடாமல் உச்சரிக்கத்தக்கதாக உதடுகளின் கனியை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். The man who was uttering the strange names starts uttering the names of Lord Jesus Christ and bearing fruit unto him, the fruit of the lips. இப்படி தேவனுடைய பக்கமாய் திருப்பப்பட்ட மனிதனை பரலோகம் அங்கீகரிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியினால் அவனை நிரப்புகிறார். The man who is turned towards God in this manner, the heaven should recognize him, for that he is anointed with the Holy Spirit also. அப்படி அபிஷேகம் பெற்ற மனிதன் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். The Lord desires that an anointed person of this nature should bear more fruits. இதைத்தான் யோவான் 15:2 அதிக கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். In John's Gospel chapter 15 verse 2 it is written, the Lord is pruning or purging it so that it may bear more fruit. அநேகர் கனி கொடுக்கிறார்கள், அநேகர் கனி கொடுப்பதில்லை. Many are bearing fruits and many are not bearing fruits. அநேகர் கனி கொடுக்கிறார்கள், தேவன் எதிர்பார்த்த அந்த நிறைவு அவர்களுக்குள்ள இல்லாமல் போய்விடுகிறது. Many are bearing fruits yet the fullness expected by God is not in their life. இந்த மாலை வேளையில் மிகுந்த கனிகளை கொடுப்பதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். In this evening hour let us meditate about bearing more fruit or much. ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சாதாரண கிறிஸ்தவனாய் இருந்தால் போதாது. அவன் மிகுந்த அதிக கனிகளை அவன் கொடுக்கும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுகிறது. In this world a man should not be an ordinary Christian, but when he is able to bear much fruits that is expected by God, his life becomes a good life. அவன் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அவனை சுத்தம் பண்ணுகிறார். The Lord is purging himself that he may bear more fruits. அந்த திராட்சை செடி அந்த கொடியோடு அந்த கொடியானது அந்த செடியில் நினைத்திருந்து அது வளர்ச்சி அடைகிறது. ஆனால் மிகுந்த கனிகளை கொடுக்க அதை அவர் ட்ரிம் பண்ணுகிறார், அதாவது சுத்தம் பண்ணுகிறார். The branch is abiding with the vine and it is growing and bearing fruit. It is pruned or purged so that it may be bearing more fruit. அவர் சுத்தம் பண்ணுகிறதுடைய நோக்கம் அது அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். The purpose for which it is pruned is it should bear more fruit. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் உண்டு. In Christian life there are persecutions. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு. In Christian life there are sufferings.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் உண்டு. In Christian life there are certain struggles. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் ஒரு மனிதன் சுத்தமாகிறதுக்கு தேவன் அனுமதிக்கிற பாதைகள். These are the paths which the Lord is permitting so that a man may be purged. இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் பார்க்கும் பொழுது அநேக உபத்திரவங்கள் வழியாய் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts of the Apostles it is written through much tribulation a man should enter the kingdom of God. அவர் ஒரு மனிதன் அந்த பாதையிலே கொண்டு போகும் பொழுதுதான் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடிய ஒரு சுவாக்கியத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். Only a man is led in this way and he has a privilege to enter the kingdom of God. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனத்தில் நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் பேசுகிறார். Here in Acts of the Apostles chapter 14 verse 22 and Paul was speaking through much tribulation we have to enter the kingdom of God. இதை தான் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று அவர் பேசினார். In John's gospel when Lord Jesus Christ was speaking he said you have tribulation in this world. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலக வாழ்க்கையிலே அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவனுக்குள்ளே ஒரு சுத்தம் செய்கிற ஒரு வேலையை கர்த்தர் செய்கிறார். A child of God in this worldly life so that he may bear fruit the Lord is working the doing the work of cleansing or purging. தேவனுக்கு பிரியமில்லாத தன்மைகள் உன்னை விட்டு அகற்றப்பட வேண்டும், அது துண்டிக்கப்பட வேண்டும். அது உன்னை விட்டு அகற்றப்படுவதுதான் சுத்தமான ஒரு வாழ்க்கை. The qualities that are displeasing to you God should be taken away from you. It should be cleansed. It is first. That is the work done by God. ஒரு தேவனுடைய மனிதன் சரியான விதத்தில் சுத்தம் செய்யப்பட்டால் தான் அவன் அதிக கனிகளை கொடுப்பான். Only a man of God is cleansed in the right way he is able to bear more fruit. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களை சுத்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறீர்கள்? Today how many of people you submit to be cleansed by God? தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் வாழும்படியாக அநேகர் ஆசைப்படுகிறார்கள். Many desire to live as they please. ஒரு பிள்ளையை நீங்கள் சரிப்படுத்த முடிகிறதா? Are you able to correct a child? உங்களுடைய புருஷனை உங்களால் சரிப்படுத்த முடிகிறதா? Are you able to correct your husband? உங்களுடைய மனைவியை உங்களால் கட்டுப்படுத்த முடிகிறதா? Are you able to control your wife? உங்களுடைய சமுதாயத்தை உங்களால் சீர்திருத்த முடிகிறதா? Are you able to rectify the disrupt the society? ஆண்டவர் தன்னுடைய சபை ஜனங்களை தன்னுடைய ஜனங்கள் சுத்தமாக மாறும்படியாக அவர் கிரியை செய்கிறார். The Lord is working so that the people of the church, the members of the church, his own people may be cleansed and made right. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the முதலாவது சுத்தமாக்கப்பட வேண்டிய ஒரு அனுபவம் என்று சொன்னால் அது உன்னுடைய இதயம். In your life the first experience where you should be purified is your heart itself. ஒரு மனிதனுடைய இதயத்திலிருந்து பல காரியங்கள் புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says many things are proceeding from the heart of a man and defiling him. மனிதனுடைய இதயத்திலிருந்து புறப்படுகிற மாம்சத்தின் செயல்களே அவனை தீட்டுப்படுத்துகிறது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible describes very beautifully that the carnal things, the fleshy nature that is coming out of the heart of a man is defiling him. ஏழு காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சுத்தமாய் மாற வேண்டும். Seven things should be made clean in a person's life. ஒன்று, அவனுடைய இருதயம் சுத்தமானால் அவன் தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு தெய்வீக அனுபவத்துக்குள்ளே வந்து விடுகிறான். When his heart becomes pure, he comes to the privilege or stage of seeing God. மனிதன் முகத்தை தான் பார்த்துக் கொண்டே இருப்பான். Man is looking at the face only. ஆனால் இறைவன் ஒரு மனிதனுடைய இதயத்தை அவர் பார்க்கக்கூடியவர். But God is capable of looking at the heart of a man. இன்றைக்கும் கூட நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய இருதயத்தின் வேதனை அவருக்கு தெரியும். Even today you have come to the presence of God. He knows the pain in your heart. நீங்கள் புறப்படும் பொழுதே அவர் உங்களுக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுத்து உங்களுக்கு கொண்டு வருகிறார். உங்களுடைய பாரங்களை அவர் அறிந்தவர். When you start, the Lord gives an urge and you are brought here, he knows all your burdens of the heart. எந்த சூழ்நிலையிலே ஒரு மனிதன் இருந்தாலும் அவனை அப்படியே அறியக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம். In whatever situation a man may be, the Lord is capable of knowing his true affairs. உன்னுடைய உண்மையான நிலவரத்தை உன்னுடைய மனைவியினாலே புரிந்து கொள்ள முடியாது. Your true status முதலாவது சுத்தமாக வேண்டும்.
சொல்லுகிறது அநீதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். அவர் மனுஷனுடைய இருதயம் சுத்தம் ஆயிருச்சுன்னா அவன் பரிசுத்தவான். The Lord says that he is purifying the heart of a person so that he may be able to bear more fruit. If his heart is purified, he is a saint. உங்களுடைய இருதயத்தில் பலவிதமான பாரங்கள் இருக்கிறது, அதை நீக்கிவிட்டு உங்களுடைய இருதயத்தின் நிலவரம் என்ன என்பதை சிந்தித்து பாருங்க. In your heart there are many burdens. If you remove those burdens and examine what is the state of your heart. பகை, விரோதம், தூஷணங்கள், வன்கண், மதிகேடு, காமவிகாரம், இன்னும் பலவிதமான ஆவிகளுடைய தாக்குதல் இந்த இருதயத்துக்குள்ளே புகுந்து ஒரு மனிதனை தீட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். Enmity, bitterness, envy, lasciviousness, such things are existing in the heart of a man is corrupting his life. 73rd சங்கீதத்திலும் இருதய சுத்தத்தை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். In Psalm 73 also we read about the purification of the heart. ஆதியாகமம் 35:2 யாக்கோபு ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த பொழுது தன் வீட்டாரை சொன்னான், நீங்கள் எல்லாரும் சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று பேசினான். In Genesis chapter 35 verse 2 when Jacob came to a place he looked at members of the house and told you have to purify yourself. நீ மட்டுமல்ல உன்னுடைய முழு குடும்பமுமே சுத்தம் செய்யப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். Not only yourself, your whole family members should be purified, cleansed to that stage you have come in your life. ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் முழு குடும்பங்களும் இந்த நாட்களிலே நீங்கள் சுத்தமாய் மாற்றப்பட வேண்டும். All the members of my family should be cleansed in these days. மனைவியினுடைய தெய்வீகத்திற்கு புருஷன் ஒரு பொறுப்பாக மாற முடியாது. The husband cannot be responsible for the divine nature of the wife. புருஷனுடைய ஒரு தெய்வீகத்திற்கு மனைவி காரணமாக முடியாது. Cannot be responsible for the divinity of the husband. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவனே பொறுப்பாளி என்று வேதம் சொல்கிறது. The Bible says everyone is responsible for his or her own soul. முழு குடும்பமாக இந்த நாட்களிலே நீங்கள் சுத்தம் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனோடு நெருங்கி வந்தால் கர்த்தர் உங்களிலே ஒரு அதிக கனிகளை எதிர்பார்க்க முடியும். If in your family all the members are getting cleansed, you are coming nigh unto God, the Lord is expecting more fruit in your life. அடுத்து ஒரு விசுவாசியினுடைய வீடு சுத்தம் செய்யப்பட வேண்டியது அவசியம். Next, the house of a believer should be cleansed. நீ அதிக கனிகளை கொடுக்க ஆசைப்படுகிறாயா? Are you desiring to bear more fruit? ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறாயா? Are you willing to lead a divine life? ஒன்று இந்த கூட்டத்தோடு உன்னுடைய இருதயத்தை தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இல்லமாக ஆலயமாக மாற்றிவிடு. Change your heart so that our house that it may be a house where the Lord himself is living. உன்னால் முடியவிட்டால் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு, அவர் அதை சுத்தம் செய்யட்டும். If it is not possible for you, surrender in the hands of God, let him do the work of cleansing. இரண்டாவது, நீயும் உன் வீட்டாரும் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து ஒரு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே நீங்கள் வர வேண்டியது அவசியம். Secondly, you and all the family members should fall at the feet of the Lord and come to the stage of being cleansed by him. இன்றைக்கு உங்களுடைய வீடுகளிலே தேவனுடைய உலாவுதலை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? Today, how many people are coming to realize the walking of the Lord? அநேகர் சொல்றாங்க, எங்க வீட்ல பிசாசு வந்துருச்சு, ஒரு ஆவி போனத பாக்குறேன்னு சொல்றாங்க. Many people say some demon came, I saw a spirit leaving my house. சில ஆவி வந்து என்னை அமுக்கி விட்டது என்று சொல்றாங்க. Some say some spirit came and pressed me. பல ஆவிகள் வீடுகளில உலாவுவதை அநேகர் பார்க்கிறார்கள். Many people say many spirits are moving in the house. ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது என்று சொல்றாங்க. They say we heard some noise. நீ தேவனுடைய பிள்ளையாச்சே, உன்னுடைய வீட்டுக்குள்ள எப்படி ஆவிகள் வரலாம்? You are a child of God. How a demon can come in your house? உன்னுடைய வீடு பரிசுத்த ஸ்தலமாக இருந்தால் எந்த ஒரு அந்நிய வல்லமே உள்ளே வராது. If your house is a holy place, no strange power can come in. 144 சங்கீதம் 14 வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, எங்களுடைய எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று வேதம் சொல்கிறது. In Psalm 144 verse 14 we read that our oxen may be strong, there is be no breaking in not going out, there is no complaining in our streets. உன்னுடைய வீடு, உன்னுடைய பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும், தேவன் அதிலே உலாவ வேண்டும். Your house, your dwelling place should be clean, pure. God should walk there. நீ இருக்கிற வீட்ல எந்த ஒரு அந்நிய சக்தியும் உள்ளே வரக்கூடாது. No strange power should come inside the house where you are dwelling. உன்னுடைய வீடு ரத்தம் தெளிக்கப்பட்ட, கல்வாரி ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு வீடாய் காணப்பட வேண்டும். Your house should be a house in which the blood of Calvary has been sprinkled. சங்கார தூதனுடைய வல்லமைகள் உன் வீட்டுக்குள் பிரவேசிக்க கூடாது. The power of the discharge should not enter into your house. நீங்கள் இந்த சத்தியத்தை ஓரளவு புரிந்திருக்கலாம். Perhaps we might have understood these truths a little. யாத்திராகமம் 12 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது, In the book of Exodus chapter 12 verse 13, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருப்பதாக. The houses where you live, the blood is a sign unto you. அந்த இரத்தத்தை நான் கண்டு நான் அதை கடந்து போவேன். I will look at the blood and pass away. எந்த வாதையும் உன் வீட்டுக்குள் வராது இருக்கும். No plague will come into your house. உன்னை, உன் வீட்டை, உன் இருதயத்தை தேவன் சுத்தம் செய்ய விரும்புகிறார். The Lord wants to cleanse your heart, your house. அப்படியே நிறுத்துவோம்.
உங்க வீடுகளில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. You check it up. What are the things which are displeasing to God in your house? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். Check your conscience and say. உங்கள் வீடுகளில் தேவனுக்கு பிரியமில்லாத வஸ்துக்கள், சத்தியத்துக்கு புறம்பாக பரிசுத்தாவிக்கு விரோதமான பொருட்கள் என்னெல்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. You just think about what are the things existing in your house which are displeasing to God. They are not worthy according to the word of God. They are against the anointing of the Holy Spirit. உன் வீட நீ ஹோம் தியேட்டரா மாத்தி விட்ட பின்பு எப்படி ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடுவார்? When you have made your house as a house of demon, how the spirit of God can walk? நீ பைபிள் தூக்கி கொண்டு வருகிறாய். You are carrying the Bible and coming. நீ எப்படி அதிக கனிகளை உன்னால் கொடுக்க முடியும்? How you can be able to bear strange fruits? அந்நிய வல்லமைகள் தங்குவதற்கு நீ இடம் கொடுக்கிறாய், மணிக்கணக்காய் அதனுடைய காட்சிகளிலே நீ போய் விழுந்து விடுகிறாய். எப்படி உன்னால் அதிக கனிகளை கொடுக்க முடியும்? You are permitting the strange powers to come and occupy your house. You are witnessing those scenes for many hours. How you will be able to bear more fruit for God? அடுத்து சொல் சுத்தமாக இருக்க வேண்டும். Then the next is words. ஒரு மனிதனுடைய சொல் வார்த்தை, the word of a man, அவர் அதை சுத்தம் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். The Lord wants to cleanse it. சுத்தமான பாஷையாய் மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். God says, I will make your language a pure language. உன்னுடைய கை சுத்தமாய் இருக்க வேண்டும். Your hands should be clean. எல்லாரும் கை வைத்து ஜெபம் பண்றமே. We are lifting our hands and praying. புருஷர்களும் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணினால் நான் அதை கேட்பேன்னு சொல்கிறார். கைகள் பரிசுத்தமாக இருந்தால் நீ கை உயர்த்தினா கர்த்தர் யுத்தத்தை அவர் தொடங்க ஆரம்பிப்பார். The Lord says, if men lift up their hands and pray unto me, I will answer them. கை உயர்த்தி துதிப்பதில் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. There is a big power lifting up the hands and praying. யாத்திராகமத்தில் நீங்கள் இதை படித்துக் கொண்டிருக்கலாம். In the book of Exodus, you read it. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is written? மோசே தன்னுடைய கைகளை உயர்த்தின பொழுது யோசுவா யுத்தத்தில் ஜெயித்தான். மோசேனுடைய கைகள் எப்பொழுது தாழ்ந்ததோ அப்பொழுது யோசுவா தோற்று போய் கொண்டே இருந்தான். When Moses hands were lifted up, he was victorious in the battle. When his hands were down, Joshua was defeated in the battle. அங்க யுத்தத்தில் பட்டயம் முக்கியம் அல்ல, நீ கைகளை உயர்த்தி இருப்பதுதான் முக்கியம். The sword is not important in the battle, but you are lifting your hands, it's very important. அந்த இடத்தில் தான் ஆண்டவர் யெகோவா நிசி என்ற நாமமுடையவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். In that place only the Lord is revealing himself having the name Jehovah Nissi. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கைகள் சுத்தமாக இருக்கிறது? In how many people's lives your hands are clean today? உன்னுடைய வழிகள் என்ன? உன்னுடைய வழிகள், what are your ways? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. There is so much difference between your ways and my ways. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு உன்னுடைய வழிக்கும் என்னுடைய வழிக்கும் வித்தியாசம் இருக்கிறது சொல்லுகிறார். அவ்வளவு டிஃபரெண்ட்ல நீ இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்படி அதிக கனிகளை கொடுக்க முடியும்? How heaven is far away from the earth, so far away your thoughts are from my thoughts. When you are having such a dichotomy, how you can be able to bear good fruits? ஏழாவது, seventhly, ஜபம் சுத்தமாய் இருக்க வேண்டும். The prayer should be pure. ஜபத்துல ஒரு சுத்தம் இருக்கு. There is a purity in prayer. யோபு 16:17 சொல்லி இருக்கிறது, ஜபம் சுத்தமா இருக்கணும். In Job chapter 14:17. அப்படியே அப்படியே அலங்காரமான வார்த்தைகளை சொல்லி அப்படியே உருகுகிற மாதிரி ஜெபிச்சா கிளியர் ஆயிடுமா? Using decorative ornamental words, we pray as though we are very long suffering, will it answer the call? தேவ சித்தத்தின்படி ஜபமா இருக்க வேண்டும். The prayer should be according to the will of God. அது ஊக்கமான ஒரு ஜெபமா இருக்க வேண்டும். It should be a compassionate prayer. அது கருத்தான ஒரு ஜெபமா இருக்க வேண்டும். It should be a diligent prayer. அந்த ஜெபத்துக்கு at a time கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும். Instantly the Lord will answer the prayer. எலியா ஜெப சொல்லுகிறான், என்னுடைய வாக்கின்படி அன்றி இனிமேல் இஸ்ரவேல் தேசத்தில் பனியோ மழையோ பெய்யாது என்று ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு நான் ஆணையிடுகிறேன் சொன்னார். Elijah says, according to my word only it will rain in the land of Israel. I do it in the name of God. ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள் இருக்கும் பொழுது, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது இவன் சொன்னான், என்னுடைய வாக்கின்படி அல்லாமல் மழை பெய்யாது. When thousands of prophets were there, lakhs of people were there, except according to my word it will not rain. அந்த அளவு எத்தனை பேருக்கு faith இருக்கு? How many people have such a faith? அந்த அளவு நீங்க எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க? How many people pray to this extent? மழை மேகம் வந்த மாதிரி தெரியும், அவன் சொல்வான் மழை பெய்யாது, நான் சொல்லாம பெய்யாதுன்னா. It appears cloud is coming, but he says without my command it cannot rain. அப்படி விசுவாசம் உள்ளவங்க யாராவது இருந்தா கைகளை வைத்துங்களை பார்க்கலாம். If anybody is having such a faith, lift up your hand. அப்படி ஒரு ஆள் கை வைத்துட்டா
இன்றைக்கு நாகர்கோவில் உள்ள ஒரு எலியா எழும்பி விட்டான் என்று அர்த்தம். If one is able to lift the hand, I can't be sure there is an Elijah at Nagarkoil. தான் சொல்லாமல் மழை பெய்யாது என்று அவன் அடித்து சொன்னான். He established that without his word it cannot rain. ஒரு இடத்துல நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I narrate an incident. ஒரு சகோதரன் மிகுந்த வியாதிப்பட்டு கிடந்தார். A brother was highly afflicted by sickness. மிகுந்த வியாதியிலே அவர் காணப்பட்டார். He was in sore disease. ரெண்டு மூணு பாஸ்டர்ஸ் உட்கார்ந்து அந்த நபருக்காக ஜெபித்தார். 2 or 3 pastors sat and prayed for him. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிக்கப்பட்ட பாஸ்டர் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போனார். A particular pastor crossed that place. அப்பொழுது இந்த ரெண்டு ஜெபித்துக் கொண்டிருந்த பாஸ்டர்களும் அந்த குறிக்கப்பட்ட பாஸ்டர் கூப்பிட்டு வாங்க இந்த நபருக்காக நாம ஜெபிக்கலாம்னு சொன்னார். The two pastors were praying, called that particular pastor and said, let us pray for him. அப்பொழுது இந்த மூன்றாவது பாஸ்டர் சொன்னாராம். The third pastor told, நீங்கள் ஜெபியுங்கள். You pray. முடிந்தால் எழுப்புங்கள் சொன்னார். If possible, நீங்கள் ஜெபித்து பாருங்கள், முடிந்தால் எழுப்பிக்கொள்ளுங்கள் சொன்னார். If possible, you pray and let him rise. என்ன எப்படி சொல்லுகிறாய் என்று அவர்கள் கேட்டார்கள். They asked, why you are saying so? நான் ஜெபித்திருக்கிறேன். I prayed. இவனுடைய ஓட்டம் முடியும். His race will finish. உங்களால் முடிந்தால் ஜெபித்து இவனை எழுப்பிக் கொள்ளுங்கள். தேவன் என் ஜெபத்துக்கு கேட்கிறாரா, உங்கள் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறாரான்னு பார்க்கலாம். If it is possible, you pray and raise him up. You can see whether God answers our prayers or your prayers. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? Do you understand? உங்களுக்கு மனதில் புரிந்து கொண்டதா? Are you able to understand? அவர் சொன்னார், இவன் என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் பயங்கரமாக கிரியை செய்தவன். இவனை சந்திக்க முடியாக, இவனை எடுக்க முடியாக நான் ஜெபித்திருக்கிறேன். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபித்து இவனை எழுப்புங்கள் பார்க்கலாம் சொன்னார். He acted ferociously against ministry. I prayed to God. The Lord answered his prayers. Therefore, if at all you can pray and raise him, do it. Let me see. நானே திரும்பி ஜெபிக்காவிட்டால் இவன் எழும்ப முடியாதுன்னு சொன்னார். Unless I come and pray again, he cannot be raised. அந்த ஆள் செத்தே போன. That person died. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன்? Why I say this? உங்களுடைய ஜெபத்துல எதுவானாலும் உறுதியான தன்மை வேண்டாம். There should be a firmness in your prayer. நீங்க ஜெபிக்கிறீங்க, நாளைக்கு ஜெபிக்கிறீங்க, நாளை கழிச்சும் ஜெபிக்கிறீங்க, 3 வருஷம் கழிச்சு அதே ஜபம், 7 வருஷம் கழிச்சு அதே ஜபம், இது கண்டினியூவா போகுது. வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்ல, அதிக கனிகளும் இல்ல, கனிகளே இல்லை. You pray today, tomorrow, the next day, 2 years, 3 years, 7 years, it goes on like that. There is no much proper change. There is not much fruit in your life. உன்னுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும். பதில் கொடுக்காவிட்டால் அதனுடைய காரணத்தை அவர் சொல்ல வேண்டும். The Lord should answer your prayer. If he is not able to answer the prayer, he should give the reason for it. ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போனான். One man went to heaven. அங்கே போன பொழுது ஜெபத்தினுடைய ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தான். They took the register of prayer. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க? Who are praying? ஒரு செகண்டுக்கு கோடிக்கணக்கான பேர் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. Every second crores of people are praying. ஒவ்வொரு விதங்களில் வித்தியாசமான விண்ணப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. From different places, different kinds of applications are coming. அது அவ்வளவும் பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. All those prayers are registered in heaven. இத்தனை மணிக்கு அவன் அழுது ஜெபித்தான், இத்தனை மணிக்கு ஊக்கமா ஜெபித்தான், இத்தனை மணிக்கு அவன் கண்ணீர் விட்டு இருக்கிறான், எல்லாம் அங்க ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு. At this time he prayed fervently. At this time he shed tears and prayed. At this time he prayed in this manner. Everything is registered. அடுத்து அதுக்கு நேராக உள்ள அந்த லைன்ல அவனுக்கு பதில் கொடுக்கப்பட்டதுன்னா பதில் கொடுக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. In the land there is face and it is written whether it was answered or not. அப்படி பதில் கொடுக்கப்படாவிட்டால் அதுக்கு காரணம் எழுதியிருந்துச்சாம். If the prayer is not answered, the reason is also recorded. ஒரு ஜெபத்துக்கு நேராக என் வேளை இன்னும் வரவில்லை அப்படின்னு எழுதியிருந்துச்சு. Against a prayer it is written, my time has not yet come. பிரியமானவர்களே, உன்னுடைய இருதயத்தின் வேதனையை நீ எந்தெந்த இடத்திலிருந்து கொட்டுகிறாயோ உடனே உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பதிலுக்கு பல காரணங்கள் இருக்கும். In whatever place you are praying and you are pouring your heart, the Lord hears your prayer, but to give answer for your prayer, there are many reasons. உன்னுடைய ஜெபம் சுத்தமாக இருந்தால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். If your prayer is a pure prayer, you can get answer in this meeting. அப்படி விசுவாசிக்கிறவங்க கரங்களை தள்ளலியா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. தேவன் ஜீவிக்கிற தேவன். God is a living God. நான் விசுவாசிக்கிறேன், என் வேளை வந்ததுன்னு தான் அநேக விஷய கர்த்தர் பேசி இருக்கிறார். I believe men in many life the Lord has done the work that my time came. ஆனா ஒரு கல்யாண வீட்டிலே என் வேளை வரவில்லை என்று சொன்னவர் அடுத்த 2 நொடியிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார். அதற்குள் தேவனுடைய வேளை வந்து விட்டது. In the marriage of Cana the Lord spoke, my time has not yet come. Within 2 seconds he said, fill the water, his time has come. உன்னை சுத்தம் செய்ய, உன் வீட்டை சுத்தம் செய்ய, உன் வீட்டாரை சுத்தம் செய்ய, உன்னுடைய சொல்லை, உன்னுடைய கையை, உன்னுடைய வழிகளை, உன்னுடைய ஜெபத்தை அவர் சுத்தம் பண்ண கொஞ்சம் இடம் கொடு.
நீ அதிக கனிகளை இனிமே சபையில் கொடுப்பாய். You roam so that the Lord may purify yourself, purify your house, purify your hands, purify your words, purify your activities, then the Lord will enable you to bear more fruit. யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் 5 வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். In John's Gospel chapter 15 verse 5, If a man abides in me, I in him, the same shall bring more fruits. ஒரு விசுவாசி சரியான அபிஷேகத்தில் அவன் நின்றால், ஏனென்றால் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தில் அவன் நிலைத்திருந்தால் அவன் அதிக கனிகளை கொடுத்துக் கொண்டே இருப்பான். If a man is abiding in the anointing, the word of God says, my anointing abides in you. If he is abiding in the anointing, he will be able to bear more fruit. ஆவிக்குள்ளாக நீ எப்பொழுது இருந்து கொண்டே இரு, உனக்குள்ளே தெய்வீகம் வளர்ந்து கொண்டே வரும். You should be always in the spirit, then the divinity will be growing in you. அப்படி நீ மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது நீ ஆண்டவருடைய சீஷனாய் மாறுவாய், பிதா மகிமைப்படுவார் என்று யோவான் 15:8 சொல்லப்பட்டிருக்கிறது. When you are bearing more fruits, you become the disciple of God, the Lord will be very much pleased about you. In John's Gospel chapter 15 verse 8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். Herein is my father glorified, that you bear much fruit, so shall you be my disciple. நீ உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் உனக்குள்ளே ஒரு வேலையை செய்வார். The Lord will do a work in you. அவர் உன்னை சுத்திகரிக்கும் பொழுது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். When he cleanses you, it is very difficult for you. உன்னுடைய சுயத்தை உடைப்பார். He will break your ego self. உன்னுடைய சுயமான தன்மைகளை உடைப்பார். Your selfish nature he will be breaking. உனக்கு இஷ்டமா இல்லாத வழியில உன்னை கொண்டு போவார். He will be taking in the paths which are displeasing to you. அப்படி தான வசனம் சொல்லுகிறது. The word of God says so. யோவான் 21:1, நீ உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்திலெல்லாம் உன்னை கொண்டு போவான். In John's Gospel chapter 21, you will stretch forth your hands, other person will gird your loin, he will be taken to the places which is not delighted to you. உன்னுடைய பெருமையை கொஞ்சம் உடைப்பார். He will break your pride. உனக்கு கொஞ்சம் பெருமைகள்லாம் இருக்கும். You will have little pride. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடைப்பார். Little by little the Lord will break. கொஞ்சம் இல்ல, இருக்கிறதெல்லாம் உடைப்பார். He will break completely. அவருக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பப்பெல்லாம் கரெக்டா உடைப்பார். Whenever he gets an opportunity he will break. நீ உருவாகும் வரை அவர் உன்னை உடைத்து உடைத்து சுத்தம் பண்ணி உன்னை அதிக கனிகள் கொடுக்க வைக்க அவர் முயற்சி எடுப்பார். Until you are molded and formed, the Lord cleanses and purifies and enables you to bear more fruit. கானானுக்குள்ளே வேவு போத்த ஜனங்கள் அவர்கள் அந்த தேசத்தினுடைய அடையாளமாக கனிகளை தான் கொண்டு வந்தார்கள். In the land of Canaan, when the people went to spy, as the sign of the prosperity, they brought the fruits. நீ பரலோகம் போகிறாய் என்றால் அதனுடைய அடையாளம் உன்னுடைய ஜீவியத்தினுடைய கனிகளே. If you are going to heaven, the sign of it is the fruits of your life. யாக்கோபு 3:17 நற்கனிகள், நல்ல கனிகள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. James chapter 3 verse 17 there is a term good fruits. பரத்திலிருந்து வருகிற ஞானம் நற்கனிகளாலே நிறைந்ததாயும் இருக்கிறது. The wisdom that comes from heaven is filled with good fruits. ரெண்டு விதமான ஞானம். Two kinds of wisdom. அதுக்கு யாக்கோபு 3:15 ஜென்மஸ்வாபத்துக்கு அடுத்த, பேய்த்தனத்துக்கு அடுத்த லௌகீக சம்பந்தமான ஞானம், இது பரத்திலிருந்து வராமல் பாதாளத்திலிருந்து வருகிறது. In James chapter 3 verse 15, the wisdom that is earthly, sensual, devilish does not come from heaven but from the devil. பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஒரு மனிதனை நல்ல கனி உள்ளவனாய் மாற்றுகிறது. The wisdom that is descending from heaven makes a man bear good fruits. ஒரு மனிதன் நல்லவனாய் மாற இயேசு அல்லாமல் வாய்ப்பே இல்லை. There is no other way to become a man good except through Jesus. இயேசுவுக்கு அவன் இடம் கொடுக்கத்தான் அவனுடைய வாழ்க்கையில அவன் நல்லவனாய் மாறுகிறான். When he is giving more and room for Lord Jesus Christ, he is becoming a good person. பவுல் சொல்கிறார், பாவிகளிலே பிரதான பாவியாகிய என்னை சந்தித்தார். St. Paul says, I am the chiefest of all the sinners, yet the Lord met him. பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தின் மூலமாக, தேவனுடைய சுத்தமாகுதல் மூலமாக உங்களுக்கு கிடைத்ததான விலையேற பெற்ற சுபாவங்களை, இந்த தெய்வீகமான ஆசீர்வாதங்களை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இழந்து போகவே கூடாது. Through the anointing, the purification, you are receiving very good characteristics, good character from God. On any account, you should not lose it. உன்னுடைய சொந்தங்களுக்காகவோ, உன்னுடைய மரியாதைக்காகவோ, உன்னுடைய கௌரவத்துக்காகவோ, உலகத்தின் மேன்மைக்காகவோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய நல்ல கனியை விட்டுவிடவே கூடாது. For your dignity, for your respect, self-respect, for your honorable position of the society, to please relatives, you should not give up your good fruits from your life. பணத்திற்காக
மதிப்புக்காக, மரியாதைக்காக, ஸ்தானத்திற்காக, பதவிகளுக்காக உன்னுடைய தெய்வீகத்தை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. For position, for a good name and fame, to please others, you should, on never at any account, you should give up the good fruits. நியாயாதிபதிகள் 9 அதிகாரம் 11 வசனத்தில் அத்தி மரத்தை வந்து ஒருவன் கேட்டான், நீ எங்களை வந்து அரசாளுகிறாயான்? அதுக்கு அந்த மரம் சொன்னது, நான் என் நற்கனியை விட்டு ஒருபோதும் நான் வரமாட்டேன். In the book of Judges chapter 9 verse 11, one person came and asked him, will you come and rule over us? He said, I cannot give my sweetness and come to rule over you. உலக வழிபாடுகளுக்காக, சொந்தங்களை பிரியப்படுத்துவதற்காக, நண்பர்களை பிரியப்படுத்துவதற்காக உன்னுடைய நற்கனியை நீ விட்டுவிடக்கூடாது. For the redeemers of the world, in order to please the friends and relatives, you should not give up your good habits. உன்னுடைய இரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருக்கக்கூடாது. You should not be not concerned about your salvation. ஒரு சகோதரன் இருந்தார், நல்ல ஒரு BSF ல ஒரு கமாண்டரா இருந்து அவர் வெளியே வந்து விட்டார். There was a good brother, he was a good position commander in BSNL, came out. BSF Border Security Force. He was a commander. தேவனுக்காக நிற்கணும்னு ஆசைப்பட்டவர். He want to lead a pleasing life. ஒரு ஹோட்டல்ல அவரை சந்தித்த பொழுது அவங்க எல்லாரும் அந்த மிலிட்டரி ஸ்டைல்ல அவங்க எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. When they met him in the hotel, in the military style, they started drinking. என்ன நடந்தது? What happened? இவரையும் கட்டாயப்படுத்தினார்கள். They compelled him to drink. ஒரு லிமிட்டுக்கு மேல இவருக்கு அந்த சத்தியத்தில் உறுதி தன்மை இல்லாமல் போய்விட்டது. Beyond a limit, he cannot be firm in the truth. அவரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தார். He joined with him and drank. நாட்கள் போனது, ஜாண்டிஸ்னால தாக்கப்பட்டார். Days passed by, he was afflicted with jaundice. நான் வீட்டுக்கு போயிருந்த பொழுது அவர் அறிக்கையிட்டார், நான் ஒரு தவறு செஞ்சேன். When I went to meet him in the house, he confessed, I made a mistake. அருமையானவர்களே, உங்களுடைய நற்கனியை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. Beloved people of God, you should not give up your good fruits in any situation. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய தெய்வீகத்தை நீ விட்டுவிடக்கூடாது. Whatever may be the situation, you should not give up your divinity. பிரியமானவர்களே, ஒன்று கனி கொடுப்பது, அடுத்து மிகுந்த கனி கொடுப்பது, கடைசியாக கனிகளை காப்பது. The first is bearing fruits, the other is bearing more fruits, the next, third one is keeping those fruits. கனிகளை கொடுப்பதை குறித்து இவ்வளவு நேரம் சிந்தித்தோம். We have been meditating on bearing fruits so far. பலதரப்பட்ட தவறான கனிகளை கொடுத்தவர்களை மனம் திரும்பும் கனியை கொடுக்க ஆவியானவர் பேசினார். The Spirit of the Lord spoke, though giving wrong fruits, they give the fruits of repentance. மனம் திரும்பினவர்கள் நீதியை செலுத்த வேண்டும் என்று நாம் பேசினோம். The Spirit of the Lord spoke, the people who bear fruits should do the works of righteousness. அவன் தேவனை துதிக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். We heard we should praise God. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்டோம். We heard we should be filled with the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டும், சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டோம். We heard we should reveal the characters of the Holy Spirit. மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம். We heard we should bear more fruits. பிரியமானவர்களே, அடுத்து இந்த கனிகள் காத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். Next thing, we should keep those fruits. ஒரு மரம் எவ்வளவோ கனிகளை காய்த்து கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான்னா என்ன பிரயோஜனம்? Tree may bear a lot of fruits. If somebody comes and take them away, what's the use of it? உன்னுடைய ஜீவியத்திலே தேவன் தருகிற அந்த நல்ல நற்பலன்களை நீ கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். It is essential, the good fruits the Lord is giving in your life, you should be able to keep it till the end. உன்னத பாட்டு 8 அதிகாரம் 12 வசனத்திலே கனிகளை காக்கிறது அந்த நபருக்கு 200% அவர் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். In Solomon's Song chapter 8 verse 12, the person who bears fruit is giving it to 200. சாலமோனுக்கு 1000, கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். To Solomon 1000 and the person who keeps 1000. உன்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய செயலால், அவருடைய சுத்தமாக்குகிற கிரியைகளால் உண்டாகிற நல்ல மிகுந்த கனிகளை நீ கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். In your life it is essential, the fruits, the characters that are molded and formed by you, you should be able to keep in your till the end. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். You should keep the anointing God has given. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல பார்த்திருப்பீங்களே, பரிசுத்தாவி பெறாதவர்களுக்கும் பரிசுத்தாவியை பெற்று இழந்து போனவர்களுக்கும், those who received the Holy Spirit and those and lost it, and those who are to receive the Holy Spirit. அப்படின என்ன அர்த்தம்? What's the use of it? அபிஷேகத்தை காத்துக்கொள்ளாதவர்கள், those who did not keep the anointing. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நீ காத்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. The word of God says, keep with you the good thing that has been given to you. எல்லா காவலோடும்
உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். With all diligence I keep your heart, it is written. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். It is written, you keep yourself pure. ஒரு மனிதன் சொல்லுகிறான், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். A person say, kept my faith. இன்றைக்கு எத்தனை பேர் தேவன் கொடுத்த அந்த ஆவியின் கனியாகிய விசுவாசத்தை நீங்கள் காத்துக் கொள்கிறீர்கள்? How many people are able to keep the fruit of the spirit, the faith? ஒரு சின்ன பலவீனம் வந்த உடனே, a small weakness comes. ஒரு சின்ன வியாதி வந்த உடனே, a small disease comes. ஒரு வேதனை வந்த உடனே, a pain comes. உன்னுடைய விசுவாசத்துக்கு அந்த போராட்டம் வரும் பொழுது உன்னால் நிற்க முடிகிறதா? When there is a stress for your faith, are you able to stand firm? பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் அந்த கனிகளை, நல்ல கனிகளை காத்துக்கொள்ள முடியாமல் காணப்படுகிறார்கள். Beloved people, many are not able to keep those good fruits. நாட்கள் போக போக உன்னுடைய நற்குணம் இன்னும் அதிகமாக மாறிக்கொண்டே வளர்ந்து கொண்டே வர வேண்டும். As days pass by, your virtue should be progressing. It should be growing more and more. உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல வேண்டும். The Lord should testify about you that your later virtue is better than your former virtue. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி தப்புவியாமல் போனாலும் நாங்கள் பொற்சிலையை வணங்குவதில்லை என்று நீ சத்தியமாக பேச வேண்டும். The Lord whom we are worshipping is capable of delivering us. If he is not able to deliver, we don't bother. தேவன் not worship the statue. தேவனிடத்திலே நீ எடுத்த பிரதிஷ்டையை உன்னால் காத்துக்கொண்டு முடிகிறதா? Are you able to keep the consecration that you made with God? தேவனிடத்திலே நீ பண்ணின உடன்படிக்கையை உன்னால் காத்துக்கொள்ள முடிகிறதா? Are you able to make the covenant that you made with God? தேவனிடத்திலே நீ எடுத்ததான தீர்மானங்களை உன்னால் காத்துக்கொள்ள முடிகிறதா? Are you able to keep the decision that you made with God? உன்னுடைய சாந்த குணத்தை உன்னால் காத்துக்கொள்ள முடிகிறதா? Are you able to keep your nature of weakness? பிரியமானவே, கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும், 100 மடங்கு அல்ல, அவன் 200 மடங்கு இரட்டிப்பான மகிமையை தெய்வீக சமூகத்திலே அவன் பெற்றுக் கொள்வான். The man who keeps the fruits, he is able to receive double fold from the presence of God. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடுகிறீர்கள்? How many are striving for the faith life? பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று அவர் தைரியமாக பேசுகிறார். St. Paul speaks very boldly, I fought a good fight of faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. I fought a good fight, I kept the faith. From now onwards, the crown of righteousness is kept for me. நீ எடுத்த தீர்மானத்தையே உன்னால் காத்துக்கொள்ள முடியவில்லை. You are not able to keep the covenant that you made. நீ எடுத்த பிரதிஷ்டையவே உன்னால் காத்துக்கொள்ள முடியவில்லை. You are not able to abide by the consecration made. ஒரு சாதாரண பைபிள் ரீடிங்லயே உன்னால் அதை கீப் பண்ண முடியல. You are not able to keep the Bible reading. ஒரு சாதாரண காலையில உள்ள ஜெபத்தை உன்னால் கீப் பண்ண முடியல. The early morning prayer, you are not able to keep it up. எப்படி நாம் கனிகளை காக்க போகிறோம்? How we are going to keep the fruits? எந்த நேரத்துல பிசாசு உன்னுடைய கனியை எடுத்துட்டு போலாம்னு ரெடியாக இருக்கிறான்? The devil is ready to take away your fruit from you. ஒவ்வொரு நாளும் மனிதனை தேடி வந்தவர் ஒவ்வொரு நாளும் உன்னையும் தேடி வருகிறார். Every day the Lord is seeking him, he is also coming and seeking. உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற தெய்வீகம் இருக்கிறதா? அதை யாராவது எடுத்து விட்டு போய்விட்டார்களா? கனிகளை நீ காத்திருக்கிறாயா என்பதை அவர் பார்க்க முடியாக அன்னதினமும் ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Every day the spirit of God is descending in you and seeing whether the fruits that you have attained, are you able to keep it or not? பிரியமானவர்களே, என்ன கனி கொடுத்தாலும் சரி, அதை நீ காத்துக்கொள்ளாவிட்டால் எந்த விதமான பயனும் கிடையாது. Beloved people, whatever fruit you are bearing, if you are not able to keep it up, it's a no. ஆண்டவர் மனிதனுக்கு முதல் கொடுத்த ஊழியமே ஒன்று, பண்படுத்த, இரண்டாவது அதை காக்க. The work that God entrusted man is tilling the ground then keeping it. ஒரு தேவனுடைய பிள்ளை காக்க கூடிய ஒரு அபிஷேகம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். A child of God should be a person having anointing to keep it. தேவதூதருடைய பகுதியிலே கேருப் என்ற ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். On the side of the angel we see a group called cherubs. எசேக்கியேல் சொல்லி இருக்கிறது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். You are the cherub that has been anointed to keep. உங்களுடைய விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். You should keep your faith. உன்னுடைய விசுவாசத்தை உன் புருஷன் கூட அசைக்க விட கூடாது. Your husband should not shake your faith. உன்னுடைய விசுவாசத்தை உன் மனைவி கூட அசைக்க விட கூடாது. Your wife should not shake your faith. உன்னுடைய விசுவாசத்தை உன் பிள்ளைகள் அசைக்க விட கூடாது. You should not permit your children to shake your faith. எங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்க சொந்தக்காரன் வந்து தூக்கிட்டு போயிட்டாலும் நீ இந்த கதையெல்லாம் சொல்ல முடியாது. You should not say the story, my relatives came and carried, my mother came and carried. ஒரு சகோதரன் விசுவாசத்துக்காக தைரியமாக நின்றார். A brother was standing firm for faith. திடீரென்று அவருடைய நண்பர்கள் ஆபீஸ்ல வேலை செய்தவர்கள்லாம் ஃபெய்த்தம்ல வந்து விட்டார்கள். All of a sudden the friends who were working with him office came to the faith. ஃபெய்த்தம்ல வந்து பயங்கர சண்டை நடந்தது. They were making quarrel. எப்படி நீங்க அவரை ஃபெய்த்தம்ல வைக்கலாம்? How you can keep him in the faith home? நாங்கள் தூக்கி கொண்டு போய் காப்பாற்ற போகிறோம். We will carry him and make him alive. அந்த நேரத்துல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க இல்ல. The family members were not there at that time. கொஞ்ச நேரத்துல அவர்கள் அவரை தூக்கி விட்டார்கள்.
within a short time they took him away. ஒரு ஆம்புலன்ஸ்ல வைத்து தூக்கி கொண்டு புறப்பட்டார். They brought an ambulance and carried him away. பட் அந்த சகோதரனுக்கு எதிர்க்க முடியாத அளவுல ரொம்ப பலவீனமா அப்படி படுத்த படுக்கையில இருக்கிறார். The brother was very weak, he could not resist them. வேண்டாம் வேண்டாம் இவ்வளவு தான் சொல்ல முடிந்தார். He simply he was able to I don't want it. அவங்க அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல அவரை தூக்கி கொண்டு புறப்பட்டார். They were not heeding, they carried him away. பேதமர் விட்டு வெளிய வாசல்ல வரும்போது அவர் ஜெபித்தார், ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கையா, என் விசுவாசம் போகிறதா, என்னை எடுத்துக்கொள்ளும். When they, he came out of the faith home, he prayed to God, is I have a, such a life, Lord, take my life away. Faithum vittu adutha roadla pogumbodhu jeevan poi vittadu. The next road that is adjacent to faithum, he lost his life. Avarku kadaisi nerathilum en vishwasam kaakkapada vendum. His desire was even in the last moment his faith would be. Priyamanavule, aavikkuriya vaalkaiyile kaakkakoodiya ooliyam romba mukkiyamaana oru ooliyam. In spiritual life, beloved people of God, the keeping ministry is very important. Onda irukkira panathai nagaiyil locker la potu paaka paadhukaakka koodiya arivu irukke, anal viswasathai kaathukolla koodiya arivu enge poi vittade. You have the knowledge to deposit the money in the locker and keep it, but why don't you have the faith to keep the knowledge? Devanadathila nee panna pratishthaiyai devan nokki paarkkirar. The Lord is looking on the consecration you made with God. Oruvan poruthanai panninal adai niraivetradirundal paavamagum, devan adai avanadathila ketpar endru vedam solugira. The word of God says if a man makes a vow he should fulfill it. If he is not doing, God will question. இந்த கனிகளை காப்பது ஒரு தனிப்பட்ட பகுதி, சபையில் உள்ள எல்லா கனிகளையும் காப்பது இன்னொரு பகுதி. Keeping the fruits individually is one experience. Keeping the fruits, all the fruits in the church is ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை காக்கிறது. ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய தெய்வீகத்தை, தன்னுடைய விசுவாசத்தை, பரிசுத்தத்தை, தேவ அன்பை, பிரதிஷ்டையை அவன் காத்துக்கொள்ள வேண்டும். Every believer, every individual should keep his faith, his righteousness, his holiness and his consecration. அதே நேரத்தில் முழு சபையினுடைய ஜனங்களுடைய கனிகளை காப்பது ஊழியர்களுடைய வேலை. In the meantime, it is the responsibility of the servants of God to keep the fruits of the all the members of the church. இதை தான் உன்னத பாட்டு 8:11-12 வாசிக்கலாம். In Song of Solomon chapter 8 verses 12 and 13. 11 and 12. பாகால் ஆமூனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் நலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளி காசு கொண்டு வரும்படி விட்டார். ஓர் என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனே, உமக்கு அந்த 1000ம் அதின் கனிகளை காக்கிறவர்களுக்கு 200ம் சேரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. In the place called Balhamon, Solomon had a vineyard. Balhamon என்கிறது சபிக்கப்பட்ட விக்கிரகம் நிறைந்த இந்த உலகத்தை காண்பிக்கிறது. Balhamon denotes the cursed earth, it is full of idols. Solomon சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசுவை காண்பிக்கிறது. Solomon shows Jesus Christ who is the prince of peace. அவருக்கு இருந்த ஒரு திராட்சை தோட்டம் சபையை காண்பிக்கிறது. His vineyard represents the church. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசமாய் விட்டார், அது ஊழியர்களை காண்பிக்கிறது. It was entrusted to the watchman, it denotes the workers. ஒவ்வொரு ஊழியனும் அவன் 1000 வெள்ளிக்காசுக்கு வெள்ளிக்காசு அதன் பலனாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். Every servant should take 1000 piece of silver as a reward. அப்படி அவன் கொண்டு போய் சேர்த்தால் அவனுக்கு 200 வந்து அவனுக்கு கூலியாக கிடைக்கும். If he brings so, then he will have the higher of that is 200. நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு பேசுகிறேன். I speak simply. நேரமும் குறைவு. Time is short. பிரியமானவர்களே, இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் ஆண்டவருடைய தோட்டம் சபை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. In this cursed hole, the garden of the Lord, the church is established upon them. இன்றைக்கும் கூட அந்த சபையினுடைய காவலாளிகளாக ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has ordered in the workers as the watchmen of the churches. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளில் இந்த காவலாளி ஊழியத்திற்கு யாரையாவது கர்த்தர் வேறு பிரித்தால் தடை செய்யாதிருங்கள். I challenge you, if in your house the Lord is separating someone for the work of watchman, do not prevent it. ஒருவேளை வாலிப சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இந்த காவலாளியினுடைய அழைப்பு இருக்குமானால் நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள். If the brothers, young brothers and sisters have the call to become watchman, do not despise it. இது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. தேவனுடைய ஈவு உன்னை தேடி வருகிறது. It is not given to everyone. The gift of God is coming towards you. அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறார்கள். Many parents are not submitting their children for the ministry. இப்படி அவர்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு நிறைவுள்ளவளாக இல்லாமல் போய்விடுகிறது. When they are submitting the children for the ministry, the future life of them is not perfect. அநேக வாலிபர்கள் இந்த ஊழியத்தினுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாமல் ஊழியத்தினுடைய குறைவான பகுதிகளை கண்டு அழைப்பை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். Many young men are not able to understand the greatness of the ministry. They are looking at the
shortcomings in the ministry and they are despising it. எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் உண்டு, ஆனால் நீ பரலோகம் போய் சேர வேண்டும். In all the places there are problems, but you have to go to heaven. பிரியமானவர்களே, அந்த காவலாளிகளுக்கு 200 ஒரு அனுபவத்தை அவர் கொடுக்கிறார். To the watchman, the Lord gives the experience of 200. ரெட்டிப்பான ஒரு ஆவியின் வரம் உள்ளவனாய் அவன் இந்த பூமியிலே வாழ்கிறது மாத்திரமல்ல, ரெட்டிப்பான மகிமையுள்ள அந்த சியோனை அவன் மகிமையிலே பெற்றுக் கொள்கிறான். Not only he is having double fold anointing in this world, he is able to receive the double fold Zion in future. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இங்க அழைப்பு இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. I do not know how many of that call. தேவனுடைய அழைப்பு எல்லாருக்கும் வரலாம். The call of God may come to everyone. இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு அந்த அழைப்பு இருக்கக்கூடும். Some people who are sitting may have that call. நீங்கள் மனிதனை பார்த்தால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. If you look at a man, you cannot do the ministry. யூதாசை நீங்கள் பார்த்தால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. If you look at Judas, you cannot do the ministry. கிறிஸ்துவை பார்த்தால் நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யலாம். If you can look at Christ, you can do the ministry. இன்றைக்கு மனிதர்கள் ஊழியத்தில் சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள். Today people are looking at the situation of ministry. சில சம்பவங்களை பார்க்கிறார்கள். They look at certain incidents. இதுதான் ஊழியம் என்கிற ஒரு தவறான கணிப்பிலே வந்து விடுகிறார்கள். They come to the wrong conclusion. This is the ministry. இன்னைக்கு ஊழியனாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜியா இருக்கு. Regarding the ministry, the people are allergic today. Tenali Raman ஒரு மனுஷன் இருந்தான். There was a man called Tenali Raman. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. You might have heard about it. அவன்ட்ட ராஜா வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பூனையை கொடுத்து வளர்க்க சொன்னானாம். The Lord, the king asked everyone to bring up a cat. அவங்க எல்லாரும் போய் அவங்கவங்க பூனையை பயங்கரமா வளர்த்தாங்க. Everyone took a cat and brought it in a very good manner. ஒரு குறிக்கப்பட்ட நாள் வந்தது. A particular day came. இவனும் போய் வீட்டில் வளர்த்தான். He brought it to the home and brought it up. இவன் முதல் நாள் அந்த பூனைக்கு பால் கொடுத்தான். And the first day he did not give milk to them. பயங்கரமா சூடாக்கி. It was very hot. அந்த பூனையை கொண்டு போய் அதுல பால் குடிக்க வச்சான். He dipped the mouth of the cat. அது போய் வாய வச்ச உடனே ஒரே உதறல் ஓடி வந்து விட்டார். It touched the tongue. At once it cried and returned. அன்றையில் இருந்து white color பார்த்தாலே அது நிற்பதில்லை. From that today onwards it was allergic, afraid of the white color. குறிக்கப்பட்ட நாள் வந்த பொழுது எல்லாரும் போய் பூனையை போட்டு நிப்பாட்டினாங்க. எல்லா பூனைகளும் நல்ல கொழுத்து போயிருந்தது. இவனுடைய பூனை மெலிந்து போய் காணப்பட்டது. The particular day came, all the people brought their cats. The cat of everyone was fat, but his cat was very weak. ராஜா கேட்டார், என்ன இதுக்கு பாலையே கொடுக்கலையா? The king questioned, did you give milk? அவன் சொன்ன, இது பாலே குடிக்காத பூனை. It doesn't drink milk. இல்லையே, பூனை பால் குடிக்காதுன்னு எப்படி சொல்ற? How you say the cat will not drink? இப்ப கொண்டு வாங்க, அது குடிச்சிட்டுனா பெரிய சாதனை தான் சொன்னேன். You bring it, if it drinks it is achievement. உடனே ஒரு கப்பல பால் கொண்டு வந்து விட்டாங்க. இந்த பூனை அதை பார்த்தது அரச சபையை விட்டே வெளியே ஓடி போய்விட்டது. They brought milk in a cup and as soon as the cat saw it left their palace. அதுபோல சூடுபட்ட வாலிபர்கள் இங்கே இருக்கிறதுனால் ஊழியம் என்று பெயர் சொன்ன உடனேயே அவர்கள் வேறு பகுதியில் திரும்பி விடுகிறார்கள். பிள்ளைகளை திருப்பி விடுகிறார்கள். ஒரு பிள்ளை ஃபார்ம் எழுதி கொடுத்தாய், ஒரு பிள்ளை ஃபார்ம் நிரப்பி கொடுத்தா, அவங்க தாய் வந்து அந்த ஃபார்ம் கிழித்து போடுறதுக்கு கையில இருந்து பிடிங்கிட்டாங்க. அப்பொழுது அந்த பிள்ளை சொன்னாள், ஃபார்ம் கிழிச்சிருவேன். You will tear the farm. நான் வீட்டுக்கு வந்த பின்பு என்ன ஓட்டத்தை கத்தர் முடித்துட்டா என்ன செய்வீங்க? When I come to my house, if the Lord makes my race to end, what will you do? அந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃபார்மை கொடுத்துட்டாங்க, ஊழியத்துக்கு எடுத்துட்டாங்க. Those words were difficult for her. She handed over the farm. She was selected. ஊழியத்துக்கு வந்த பின்பு அந்த எடுத்த பின்பு அந்த பிள்ளை மிகவும் சிக்காயி ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய் விட்டாரு. She was taken for the ministry. It was very sick, came to the final stage. அதுக்கு பின்பு அந்த பெற்றோர் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு ஊழியத்தில் வைத்திருக்கிறார். The parents willingly surrendered. The Lord gave back the life and she is today in the ministry. பிரியமானவர்களே, சாலமோனுடைய திராட்சை தோட்டத்துக்கு காவலாளிகள் இந்த கடைசி காலங்களிலே சபையின் கனிகளை காக்க தேவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். The Lord is ordaining to keep the fruits of the church, watchman in the church in the last days. இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்திற்கு ஒருவன் தானா ஏற்படுகிறதில்லை. ஒரு அழைப்பு உள்ளவன் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய
இந்த கனமான ஊழியத்தை ஒருவனும் தானாய் செய்வதில்லை. For the New Testament honorable ministry, a man cannot come forward himself except he has a call like Aaron. He cannot come and do the ministry. இன்றைக்கு பூமியிலே பலவிதமான சபைகளை பார்க்கலாம். உண்மையான சபை எது என்று நீங்கள் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். There are so many denominations in the world today. You should understand what is the true church. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் சபைகள் இருக்கிறது. சபையிலே தேவன் முதலாவது யாரை ஏற்படுத்தினார்? In all the places there are churches, but who has been appointed by God? முதலாம் கொரிந்தியர் 12 அதிகாரம் 28 வசனத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? In 1 Corinthians chapter 12 verse 28, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God has said first of all apostles in the church. அதற்கு பின்பு பல ஊழியங்கள் இருக்கலாம், ஆனால் சபையிலே முதலாவது தேவன் ஏற்படுத்தினது அப்போஸ்தலரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Afterwards there may be other officers. First of all God has set apostles in the church. முதலாவது ஒரு சபையிலே இருக்க வேண்டிய தேவனுடைய ஏற்படுத்தப்பட்ட நபர் அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The first person who has been appointed, ordained, sent by God in the church is apostle. அப்போஸ்தலனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How you can identify the apostle? அவன் ஜிப்பா போட்டுவிட்டால் அப்போஸ்தலனா? Because he is wearing a jibba, he is an apostle. என்ன அவனுடைய ஊழியத்தினுடைய தன்மை என்ன? What is the quality of his ministry? பிரியமானவர்களே, ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்னால் அவன் அன்னகன், பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தன்னை அன்னகனாக்கி கொண்டவன் தான் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். Apostle is an eunuch. For the sake of the kingdom of God, he has made himself eunuch. He alone can be called an apostle. அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. Apostle means one who is sent, the word of God. அவனுக்கு ஒரு permanent place கிடையாது. அவன் தேவனால் ஆவியானவரால் அனுப்பப்பட்டு கொண்டே இருப்பான். He has no permanent place. He will be sent by God, by the Spirit of God. அவன் ஒரு அன்னகனாக அவன் இருப்பான். அன்னகர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு உன்னதமான ஸ்தானம் உண்டு. அதுதான் 200 என்று நான் சொன்னேன். He will be an eunuch, and in the kingdom of God, the eunuchs have a better place. That is 200, I told. ஏசாயா 56 அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலே அன்னகர்களுக்கு உத்தமமான ஒரு இடத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் அது 200 மடங்கு உள்ள மகிமையுள்ள ஒரு இடம். In the book of Isaiah chapter 56 verses 4 and 5 the Lord says I will give him a better place, that is the place where 200 is existing. இதைத்தான் மத்தேயு 19 அதிகாரத்திலே இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு, இந்த வசனத்தை வரம்பெற்றவன் மாத்திரமே ஏற்றுக்கொள்வான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew's Gospel chapter 19 the Lord Jesus Christ spoke there are people who are made themselves eunuch for the kingdom of God, only the gifted people will be able to do it. விரும்பாவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று சொன்னார். சியோன் மலையில் பிதாவின் நாமம் தரித்து ஆட்டுக்குட்டி நாமம் தரித்து அவரோடு ஒரு கூட்டம் நிற்கிறதே அவர்கள் யார், அவருடைய வாழ்க்கை என்ன? வெளிப்படுத்தல் 14:5 வசனங்களிலே நீங்கள் இதை படித்து பாருங்க. In the book of Revelation chapter 14 the first 5 verses we are able to understand the group of people in Mount Zion and Lamb and the Father. அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறவன் அனுப்பப்பட்டவன், அவன் ஒரு அன்னகன், அவன் ஒரு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வாழக்கூடியவன். எபிரேயர் 7 அதிகாரம் 3-4 வசனங்களிலே மெல்கிசேதேக் என்ற ஒரு வார்த்தை அவர் எப்படிப்பட்டவர் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews chapter 7 verse 3 and 4 we come across the term Melchizedek. What kind of person was he? It is written, தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன், ஜீவனின் துவக்கம் முடிவும் இல்லாதவன் என்று அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. And mother, he has no descent, he has no beginning of life or end of life. வம்ச வரலாறு இல்லாதவன் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள ஊழியக்காரன். A person who doesn't have descent is a minister according to order of Melchizedek. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்த பொழுது ஒரு நபர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரர், ஏழ்மையானவர், உதவி கேட்டு வந்தார். When I was working in a particular place, an independent preacher came and asked certain help. அவருக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுத்தேன். I gave him some money. வந்து விட்டாரே, சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பலாம். And he something to give it. அவர் வாங்கின உடனே ஒரு ஜபத்தை தொடங்கி விட்டார். He received it and started prayer. கர்த்தாவே, இந்த பாஸ்டரையும் இந்த பாஸ்டர் அம்மாவையும் வரிசையா பிடிச்சு எல்லாருக்கும் ஜெபிக்க ஆரம்பிச்சார். And he said bless the pastor, pastors, madam and all the children, everybody.
எனக்கு அது பிறகு கண்ணை மூடி நிக்க முடியவில்லை. I could not close your eyes and remain. முடிஞ்ச உடனே ஐயா என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டேன். What prayer did you make? ஐயோ சாரி இது பெண்டிகாஸ்ட்ல நான் மறந்தே போயிட்டேன். Sorry, this is Pentecost, I forgot. மெல்கிசேதேக்கின் முறைமையில பாஸ்டர் அம்மாங்கிற சிஸ்டமே கிடையாது. In the order of Melchizedek, there is no madam pastor. சீனியாலஜியே கிடையாது. வம்ச வரலாறே இல்லாதவன் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள ஊழியத்துக்கு வரணும். அதற்கு இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். There is no genealogy, no descent. Only such people come to the ministry of Melchizedek, Jesus Christ, the high priest. தண்டில் சேவகம் எழுதி கொண்ட எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள கூடாது. Anyone who registers his name to work in the troop or band, he should not get engaged in the world's affairs. இந்த ஊழியங்கிறது ஒரு military service மாதிரி. இவன் போய் பிழைப்பு கடத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள கூடாது. This ministry is like a military service. He should not get involved in the worldly affairs. பிரியமானவர்களே, பவுல் கூட முதலாவது ஒரு இண்டிபெண்டன்ட் பிரீச்சரா தான் ஊழியத்தை துவங்கினார். In the beginning, beloved, Paul started the ministry as an independent preacher. அவரை ஆண்டவர் சந்தித்தார், வெளிச்சம் கிடைத்தது, தரிசனம் கிடைத்தது, ஒரு பெரிய அற்புதமான ஒரு மனிதன். உடனே பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டார். The Lord met him, got a light, he got a revelation and knowledge, he started the ministry at once. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவரை மறுபடி சந்தித்து பர்னபா மூலமாக இந்த அப்போஸ்தல ஊழியத்தை கொண்டு வந்தார். அவன் அப்போஸ்தலனாய் மாறினான். அவர்தான் எபேசியர் 2:19-20 அப்போஸ்தல தீர்க்க தரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கூட்டி கட்டப்படுங்கள் என்று வலியுறுத்துகிறார். But the Lord God met him through Barnabas. He came in the fellowship of the saints. He is writing in Ephesians chapter 2 verse 19-20 about apostles. You are built together like lively stones of them. அப்போஸ்தல ஊழியம் முடிந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். யூதாஸ் போன பின்பு மத்தியாஸ் தேர்ந்தெடுக்கப்படவில்லையா? The people say the apostolic ministry has come to an end after the passing away of Judas. Was not Matthew selected? அதற்கு பின்பு இண்டிபெண்டன்ட் பிரீச்சராக இருந்த பவுல் அப்போஸ்தல் என்று அழைக்கப்படவில்லையா? Paul was an independent preacher. Was he not called an apostle? அந்த இண்டிபெண்டன்ட் பிரீச்சராக இருந்த அப்போஸ்தலாய் மாற்றப்பட்டதானே அந்த அப்போஸ்தலாகிய பவுல் தான் முதலாம் குருந்தியர் 12:28 சபையிலே முதலாவது தேவன் அப்போஸ்தலை ஏற்படுத்தினார் என்று எழுதி வைக்கிறார். Paul was in the beginning an independent preacher. He later became apostle. He alone is writing in 1 Corinthians chapter 12:28 the Lord has ordained apostle the church. இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அஸ்திவாரத்தை குறித்து பேச ஆரம்பித்தார். In Matthew's gospel chapter 7 the Lord Jesus speaking about the foundation. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அஸ்திவாரம் உள்ள ஒரு நகரம். The kingdom of God is a city with foundation. எபிரேயர் 11:10 தேவன் தான் கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்காக அவர் வருகிறார். Hebrews chapter 11 verse 10 he is coming for a city which has been built by God with foundation. மத்தேயுவின் சுவிசேஷம் 7 அதிகாரத்திலே ஒரு மனிதன் கன்மலையின் மேலே அஸ்திவாரம் போட்டான். இன்னொருவன் மணலிலே தன் வீட்டை கட்டினான். In Matthew's gospel chapter 7 a person laid the foundation upon the rock, another person built a house on sand. கன்மலையிலே அஸ்திவாரம் போட்டப்பட்ட வீடு நின்றது. ஏனென்றால் அது அஸ்திவாரத்திலே மலையிலே அஸ்திவாரம் போடப்பட்டது, அது நின்றது. The house to which the foundation was laid upon the rock, it was standing firm because the foundation was strong. உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை நிலை பெற்று ஒரு மாளிகையாக ஒரு கனியை கொடுத்து அதை காப்பாற்றுகிறதாக அமைய வேண்டுமானால் அப்போஸ்தல அஸ்திவாரத்திலே நீ நிற்க வேண்டியது அவசியம். If your spiritual life be abiding permanent without shaking, if it remain, it should be established on the foundation of the apostle. ஊழியம் என்று சொன்னால் முதலாவது அழைப்பு இருக்க வேண்டும். The servant of God means he should have a call first. ஊழியம் என்று சொன்னால் இரண்டாவது பிரதிஷ்டை இருக்க வேண்டும். In ministry there should be a consecration. ஊழியம் என்று சொன்னால் மூன்றாவது இயேசுவை மாத்திரம் நேசிக்க கூடியவனாய் இருக்க வேண்டும். Thirdly a minister should be a person loving Jesus alone. நான்காவது ஊழியம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விருத்த மனப்பூர்வமாக அவன் செயல்பட வேண்டும். ஏழாவது ஊழியம் என்று சொன்னால் தன்னையும் காக்க வேண்டும், தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களையும் காக்க வேண்டும். Seventhly, இந்த ஏழும் இல்லாமல் எந்த சபையில ஒருத்தன் ஊழியக்காரனா இருந்தாலும் அவன் ஊழியம் அங்கீகரிக்கப்படாது. If a person is not having these seven qualities, if he is a minister, it cannot be approved by God. ஒருவனும் தானாக இந்த ஊழியத்துக்கு வரவே முடியாது, வரக்கூடாது. A person cannot come to the ministry by himself and should not come. ஒரு பிரதிஷ்டை இல்லாத ஊழியம் ஒருவன் செய்தால் பிரயோஜனம் இல்லை. If he is doing the ministry without consecration, it is of no use. எல்லாவற்றையும் விட்டு அவன் இயேசுவை மாத்திரம் நேசிக்க வேண்டும். He should forsake everything and follow Jesus alone. பின்மாறி போன பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்ட ஒரே வார்த்தை, இவர்கள் எல்லாரிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, அப்படியானால் என் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. Peter backslided and went away. Lord Jesus Christ put a question to him, do you love me more than all these? He said yes. Then you feed the lamb. முதலாம் குருந்தியர் 7 அதிகாரம் என்ன சொல்கிறது?
முதலாம் குருந்தியர் ஏழாம் அதிகாரம் First Corinthians chapter 7 விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று அவன் கவலைப்படுகிறான். A man who is not married is concerned how he can please God. விவாகம் ஆனவன் அவன் பாஸ்டரோ அவன் யாரா இருந்தாலும் சரி அவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று விரும்புகிறான். A married person, if was somebody else, he is desiring how he can please the wife. கிறிஸ்துவை மாத்திரம் நேசிப்பதே ஊழியத்தினுடைய அடிப்படை சத்தியம். The basic truth of the ministry is he should love Christ alone. எதையெல்லாம் விட்டானோ அதெல்லாம் அவன் குப்பையாக வெறுத்து விட வேண்டும். Whatever he forsake, he should hate us done. ஊழியத்துக்கு வந்த பின்பு அவனுக்கு சேவை மனப்பான்மை இல்லாவிட்டால் அவனால இந்த சர்வீஸை செய்ய முடியாது. When he comes to ministry, if you do not have the service mind, he cannot continue the ministry. சேவை மனப்பான்மை இல்லாவிட்டால் ஊழியம் பிரகாசிக்காது, சோபிக்காது. If there is no service mind, the ministry will not progress. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செஞ்சாதான் அது அங்கீகரிக்கப்படும். Whatever is done, if it is done willingly, wholeheartedly, God, it is acknowledged. தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். He should keep himself. எந்த சூழ்நிலையிலும் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். Whatever may the situation, he should keep himself. சூழ்நிலை மாறும், மாறாது என்று சொல்ல முடியாது, மாறிக்கொண்டே வரும். We cannot say the situation will not change. They will change. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆனால் நீ மாறக்கூடாது. The seasons will change, the times will change, but you should not change. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உன்னை காக்கக்கூடிய உத்தரவாதம் உள்ளவனாய் நீ வாழ்ந்து காட்ட. You should be a responsible person to keep your life. சபை ஒரு கனிதரக்கூடிய தோட்டம், அதையும் நீ காக்க வேண்டும். The church is a fruit bearing garden, you should keep it. முதலாவது தேவன் சிருஷ்டித்தது சபையை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். I tell you, first God established the church. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heaven and the earth. ஆதியாகமம் 1:1 நீங்க அதை பார்க்கலாம். In the book of Genesis chapter 1 the first verse. தமிழ்ல வானம் சொல்லியிருக்கு, இங்கிலீஷ்ல heaven பரலோகம் என்று சொல்லியிருக்கிறார். In English it is heaven, in Tamil it is sky. அதுடைய சரியான அர்த்தம் என்ன? What's the true meaning? ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. The heaven is my throne and the earth is my footstool. எரேமியாவில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, In the book of Jeremiah, 3rd அதிகாரம் 17th வசனத்தை வாசிக்கும் பொழுது, In chapter 3 verse 17, அந்நாளில் எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லுவார்கள். On that day they will call Jerusalem the throne of God. எருசலேமே தான் சிங்காசனம், அதுதான் வானம். அதைத்தான் கர்த்தர் முதலாவது சிருஷ்டித்தார். சபையை தான் முதலாவது அவர் தரிசனத்தில் சிருஷ்டித்தார். Jerusalem is the throne, it is the heaven. In the vision God first of all planted it to the church. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த தேவன் கிரியை செய்து கொண்டே வருகிறார். Even today the Lord is working. இந்த மாலை வேளையில் உங்களில் எத்தனை பேர் நற்கனிகளை கொடுக்க போகிறீர்கள், மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறீர்கள், எத்தனை பேர் இந்த கனிகளை கடைசி வரை இயேசு வருவரை காத்துக்கொள்ள போகிறீர்கள். In this evening, how many people are going to bear good fruits? How many people are going to bear more fruits? How many people are going to keep it till the end? எத்தனை பேர் இந்த கனிகளை காக்கக்கூடிய இந்த ஊழியத்துக்கு கடைசி நேரத்தில் உங்களை இந்த 11 மணி வேளையிலே ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? And the 11th hour, how many people are willing to submit to the ministry which is able to keep those fruits? இரட்டிப்பான ஆவியின் வரம் உள்ளவர்களாய் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு இறங்கி வாருங்கள், நாம் சபையினுடைய கனிகளை காக்கலாம். You come forward for ministry having downward unction, then you can keep the fruits of the garden. 8 வருடம் எலியாவின் கைகளுக்கு எலிசா தண்ணீர் வார்த்து கொண்டே இருந்தான். For on 8 occasions just Elijah was giving much hardship to Elisha. அப்படின சரியான அர்த்தம் என்ன? What's the meaning? பிரேயர் தூக்குற ஊழியம் தான் 8 வருஷம் எலிசா செஞ்சிருக்கிறார். Prayer group ministry he was doing for 8 years. 8 வருஷம் இந்த ஊழியம் தான் செஞ்சிட்டே இருந்தார். 8 years was the ministry. எலியா சாப்பிட்ட உடனே தண்ணி வந்து ஊத்துவார். He will pour water. ஆனால் காலங்கள் நிறைவேறின பொழுது, when the seasons were fulfilled, இரட்டிப்பான அபிஷேகத்தோடு ஊழியத்தை துவக்கி தேசத்தை அவன் அசைத்தான். With doubled unction he started the ministry and shook the kingdom. இந்த நாகர்கோவில் அசைக்கப்பட வேண்டுமானால் எலிசாக்கள், எலியாக்கள் எழுப்பப்பட வேண்டியது அவசியம். If Nagargoyle is shaken, Elijah and Elisha should be raised. இன்றைக்கு எத்தனை பேர் மிகுந்த கனிகளை கொடுக்க ஆசைப்படுகிறீர்கள்? How many are willing to bear more fruits? எத்தனை பேர் நற்கனிகளை கொடுக்க ஆசைப்படுகிறீர்கள்? How many are willing to bring forth good fruits? கடைசி வரை நான் தேவன் எனக்கு கொடுத்த அந்த நல்ல கனிகளை காத்துக்கொள்ள போகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள்? How many will say till the end I will keep the fruits God has given to me? யாரும் நியாயத்தீர்ப்புக்கு நேராய் போய் விட வேண்டாம். Nobody can go should go to the judgment. யாரும் நியாயத்தீர்ப்புக்கு நேராக போய் விட வேண்டாம். Nobody should go towards judgment. யாரும் நியாயத்தீர்ப்புக்கு நேராக போய் விட வேண்டாம். Nobody should go towards judgment. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் கண்களை மூடுங்கள். Everybody who listen to voice, close your eyes. இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் மிகுந்த கனிகளை தேடி வருகிறார். God is coming seeking more fruit from you. உன்னை சுத்தம் செய்ய அவர் விரும்புகிறார். He is willing to prune you. எனக்கு அதுல பிடித்த வசனம்,
அவர் சுத்தம் பண்ணுகிறார்னு சொல்லி இருக்கிறார். I like it very much. He prunes it. பழைய ஏற்பாட்டில் லேவி ராமத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். In the Old Testament, he is the Lord who sanctifies you. நீங்க உங்களால முடியலன்னா கண்ணை மூடி முழங்கால் போட்டு அப்படி சரண்டர் பண்ணிருங்க, கர்த்தர் உனக்குள்ள வந்து ஒரு சுத்தத்தை உண்டு பண்ணட்டும். What is your responsibility? Submit, surrender and close your eyes. Let God do the work of sanctification. கர்த்தர் இப்பொழுது நமக்குள்ள இறங்கி கிரியை செய்யும் பொழுது ஒரு பெரிய அசைவு உண்டாகும். When the Lord descends and does the work, there is a great movement in here. கடைசி நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. The final and ways are coming. பலவிதமான வல்லமைகள் எழும்பிக் கொண்டிருக்கிற ஒரு காலம். The time when much powers are working. இயேசு வரும் பொழுது நீ கனிகளை காத்தவனாய் போய் நின்றால் இரட்டிப்பான மகிமை உள்ள அந்த மகிமை அடைந்த சியோனையும் எருசலேமையும் நீ சந்திக்கலாம். When Jesus comes, if you are able to keep the fruits and stand before him, you will receive double fold unction and you will go to inherit Zion and Jerusalem. நான் கர்த்தருக்காக மிகுந்த கனிகளை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியுங்கள். Those people who say I want to bear more fruit and God, close your eyes and kneel down. எனக்கு இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே கொஞ்ச நேரம் அந்த ஹீலிங் சர்வீஸ் டைம் நீ கொடுக்கணும்னு ஆவியானவர் எனக்கு சொன்னார். Before I came to the meeting, the spiritual spoke to me, you should give much more time for healing service. But time போய் விட்டது. Time is past. இன்ன கொஞ்ச நேரம் இருக்கறதே. Very short time. தேவன் அசைவாட நாம் இடம் கொடுக்கலாம். Let us give room, God may move. எல்லாரும் கண்களை மூடுங்க. All of you close your eyes. முடிந்தால் உங்களுடைய முழங்காலை முடக்குங்க. If possible, kneel down. முடிந்தால் கைகளை உயர்த்துங்கள். யுத்தம் ஜெயமாய் மாறட்டும். நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவனால கூடாது ஒண்ணுமே இல்ல. Whatever is your problem, there is nothing impossible for God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? ரெண்டு பேருக்கு எல்லாம் முடியும். ஒன்று, தேவனால் எல்லாம் கூடும். இரண்டாவது, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். By God it is possible. Secondly, he that believes, everything is possible to him. இன்றைக்கு ஒரு திட்டவட்டமான செயலை, மகிமையை, விடுதலையின் வல்லமையை நீ கண்டுதான் திரும்பி போக வேண்டும். Today you should find a definite work, the power, the glory, the work of God and go back. யார் ஜெயிக்கிறார் என்று பார்க்கலாம். யார் ஜெயிப்பது? Who will be victorious? நான் சொல்லுகிறேன், தேவன் ஜெயிக்க போகிறார். God is victorious. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் இன்றைக்கு கொடுக்கப்பட போகிறது. In the name of Jesus, victory is granted. கர்த்தர் உன்னை அழைத்த நோக்கத்தை உனக்குள்ள நிறைவேற்ற போகிறார். The Lord is going to fulfill the purpose for which he called you. ஒரு சரியான அபிஷேகம் வரும், அது உன்னுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டுவிடும். The right anointing unction will come, it will transform your life. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஒரு சிலர் மேல் அந்த எலியாவில் இருந்து விழுந்ததான சால்வை வந்து விழப்போகிறது. அவர்கள் வல்லமையுள்ள தீர்க்க தரிசிகளாய் மாற போகிறார்கள். I believe today the mantle that fell from Elijah upon Elisha is going to fall upon you. You will become mighty prophets. அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய அழைப்பு இன்றைக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. Beloved brother, sister, your call is affirmed today. அவரை நோக்கி பாருங்கள். Look unto him. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. Those who look unto him lightened their faces were not shamed. எல்லாரும் ஒரே பாயிண்ட்காக ஜெபம் பண்ணுங்க. Let us pray for one point. உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கலாம், ஆனா அதிக பிரச்சனை தேவை என்னன்னு அத மாத்திரம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு அதுல விடுதலை கிடைக்கட்டும். The problems may be more, but what is the most troubling problem, set to it your mind and the Lord will deliver you. இன்றைக்கு கர்த்தர் உன்னை டச் பண்ணி தான் அனுப்புவார். The Lord will touch you and send you. நீ எந்த தூணுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி, ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சேர்ல ஏதோ ஒரு கவலை இல்லாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். உன்னை அவர் தேடும்படியாக, உன்னை அவர் தொடும்படியாக, உன்னை அவர் விடுவிக்கும்படியாக, உன்னை அவர் சுகமாக்கும்படியாக, உன்னை கட்டுகள் அவிழ்க்கும்படியாக, இதோ தேவனுடைய வல்லமை உன்னை நோக்கி வருகிறது. The power of God is coming towards you. Watch our place corner, you may, he will touch you. The power of God is coming towards you. Hallelujah. Rabakara mahali bikara bana. இந்த கூட்டத்தில் அநேகருடைய ஆசீர்வாதத்தை சத்துரு தடுத்துக் கொண்டிருப்பதை
ஆவியிலே உணர்கிறேன். I feel in the spirit the devil is preventing the blessing of many people. நீ முயற்சி எடுக்கிறாய், ஏதோ ஒரு தடையை உணர்கிறாய். You make efforts but you something hindering. நீ ஜெபிக்கிறாய், உபவாசிக்கிறாய், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடையை நீ உணர்கிறாய். You fast and pray but something is hindering you. எல்லாரும் ஒருமனப்படலாமா? Shall we in one accord, one mind? இந்த ஒரு நிமிஷம் ஒரு ஜெபிக்க போறோம். இந்த ஜெபத்தோடு தடை செய்கிற வல்லமை தகர்த்து எறியப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த தடை செய்கிற ஆவியை கட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடை செய்கிற ஆவியை நீங்கும்படியாய் கட்டடுகிறேன். In the name of Jesus, 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 hallelujah, yes, in the name of Jesus. உன் கற்பப்பையில் ஒரு வேதனையை நீ உணர்கிறாய், அதனால் உன் வாழ்க்கை போய்விடுமோ என்று நீ பயப்படுகிறாய். In your womb, you feel a pain. You fear that you may lose your life. Nan, unnai gunamakkugira kartar. I am the Lord. Ribikara bakatura. Nan unnai gunamakkugira kartar. I am the Lord who heals you. Alabankara balakatura. Nee ennai thudithukonde iru. என்னுடைய வல்லமை உன்னை இப்பொழுது சுகமாக்கிக் கொண்டே வரும். You start praising continuously. My power will come and touch you. Rekabala bankara. Sabahabala abala. Rekabala bankara bankatuda. Hey mana shada bala bankara bankatuda mania. Hallelujah. Hallelujah. Ori bankara bankatida mana katida bala katuda. கர்த்தர் கர்த்தர் ஏன் என் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருக்கிறார் என்று நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். You are questioning, why Lord, in my matter you are long suffering. அவர் உனக்கு சொல்லுகிறார், He says to you, உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? Will I do execute righteousness? Amen. அதி சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். Very soon I will bring you justice. தபலாகா திடகரபகதுரா ரிவிகரபகதுரா மானியா. உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாய் இருப்பேன். உன் சத்துருவை இந்த இரவு வேளையில் நான் வேரோடு பிடுங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அபாரியா கரப கத்துடவானா கத்துடவானியா. எல்லாரும் தைரியமா இருங்கள், விசுவாசத்திலே பலப்படுங்கள். தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்பட்டும். Let the power of God fill you. சத்துருவாலே சகிக்க ஒண்ணாதே எத்தனையோ துன்பம் வந்திடினோ. சத்துருவாலே சகிக்க ஒண்ணாதே எத்தனையோ துன்பம் வந்திடினோ. சத்துருவாலே சகிக்க ஒண்ணாதே எத்தனையோ துன்பம் வந்திடினோ.
பிரியமானவர்களே, இது ஆவியானவருடைய நேரம். The time of the spirits of God. முழங்களை நீங்கள் விட்டு விடாதீங்க. Do not remind. கீழே உட்கார்ந்துடாதீங்க. Sit down. ரெண்டு நிமிஷத்துல நீ ஜெயிக்க போற, அதுக்குள்ள நீ உட்கார்ந்துட்டேன்னா என்ன ஆகிறது? 2 minutes you will be victorious. சரியான ஒரு அபிஷேகம், the right anointing. பரிசுத்தாவியின் நதி அப்படியே பொன்னப்ப நகர்ல பாய்ந்து ஓட வேண்டும். The river of Holy Spirit should flow in பொன்னப்ப நகர். இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள நீ மதில்களை தாண்ட வேண்டும். ஹல்லேலூயா. You should cross the walls. எல்லாரும் ஒரு நிமிஷம், 1 minute. கர்த்தர் எனக்காக இன்றைக்கு கொடியேற்றணும் அப்படின்னு விசுவாசிக்கிறவர்கள், வாஞ்சிக்கிறவர்கள் எழும்பி நில்லுங்க. Those who want to say the Lord should raise the banner of victory, stand up. என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில், என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில், in my college life, என்னுடைய வாலிப வயதில், in my youth, என்னுடைய பிசினஸில், in my business, ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தின் மத்தியில், in the midst of unsaved members of the family, பலவிதமான செய்வினை போராட்டத்தின் மத்தியிலே, in the midst of the power of witchcraft, ஓ கர்த்தர் எனக்காக கொடி ஏற்ற வேண்டும் என்று விசுவாசிக்கிற வாஞ்சிக்கிறவர்கள், இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தோடு நீங்கள் திரும்பி செல்லுங்கள். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம் நம்முடைய தேவனாயிருக்கிறார். The Lord who wants to raise a victory banner, you should do it. God who is able to command victories in our midst. Now, பிரியமானவர்களே, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். One request. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். One request. மேல இருக்கிறவங்க உங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. The people in the balcony, control yourself. கீழே இருக்கிறவங்க யாரும் வெக்கப்படாதீங்க, யாரும் பார்த்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. உன்னை பார்க்கிற ஒரே கண், பூமியெங்கு உலாவுகிற அவருடைய கண். வெக்கப்படாமல் ஆவியில நிரம்புங்க. பரிசுத்தாவியின் திருவிழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடலாம். The people on the ground don't have any shame. Only one person is looking at by the power of the Spirit. நான் இப்பொழுதே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் பூமியிலே அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I should be burning in the college right now. ரிபாஹா விலாபங்கரா ஹவிதாபாலா காத்தரா. Hallelujah. ஷலபகராய்னாய் தைதனபகதினகரபகதினமானியா ரைபிதபகதினமானியா ரபிகதினமானியா. ஆமென். எனக்கு குழந்தை இல்லையே என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். You are longing. I do not have a child. நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe? என்னால் கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe it is possible by me? விசுவாசித்தால் நீ இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்துவாயாக. என் வல்லமை இப்பொழுது உன்னை நிரப்பி உயிர்ப்பித்து உன்னை சந்ததி உள்ளவராய் மாற்றும். If you believe in the place you will be raised to the right hand, my father will be raised to the right hand. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. உம்மலொரு சென்னையே நில் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். உம்மலொரு சென்னையே நில் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். சத்துருவிலும் சதிகளே சத்தியரும் பலன ஜெயித்திடுவேன். தாண்டுவே உம்மலொரு சேனையில் பாய்ந்து
காபானியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் ஒரு இடத்துல ஹேண்டிகேப்ட் பிள்ளைகளுக்கு ஒரு காத்திருப்பு கூட்டம் நடத்தினேன். On Saturday I was going to charity meeting. ஹேண்டிகேப்ட் பிள்ளைங்க, ஹேண்டிகேப்ட் சில்ட்ரன், சிலருக்கு கண்ணே தெரியாது. Some were blind. சிலருக்கு கைகள்லாம் ஊனமாய் போனது. Some had infirmity in the hands. சிலருக்கு கால்களே இல்ல. They some have no legs. ஆவியானவர் வந்த பொழுது அந்த சரீரம் என்ன துள்ளு துள்ளினது. முடவன் மானை போல குதிப்பான்ங்கறத நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். The, when the spirit of God came, how much the body jumped. I saw that. உனக்கு கை கால் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்றாக கொடுத்திருக்கிறார். ஆவியிலே கலிகூறு சத்துருவை நான் ஜெயிப்போம். ஜெயத்தின் கொடி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஏற்றப்படுவதாக. விட்டுக் கொடுங்கள். அமேன், அமேன்.